ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையேயான டெஸ்ட் போட்டியானது நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்திய அணி தான் பேட்டிங் பண்ணாங்க. இதில் இந்திய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 474 ரன்கள் எடுத்திருந்தாங்க. நம்ம இந்திய அணியில் அதிகபட்ச ரன்கள் எடுத்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முரளி விஜய் 107 ரன்கள், தவான் 105 ரன்கள், பாண்டியா 71 ரன்கள், கேஎல் ராகுல் 54 ரன்கள் எடுத்திருக்காங்க. அடுத்த கிளம்புறாங்க ஆப்கானிஸ்தான் அணியானது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 109 ரன்கள் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் 103 ரன்கள்லேயே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்த டெஸ்ட் போட்டியில் நம்ம இந்திய அணியானது ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 262 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சானது ரெண்டே நாளில் முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் வந்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய அணிக்கு வந்து வெற்றி கோப்பை வழங்கியிருக்காங்க. கோப்பையோடு நின்று இந்திய அணி வீரர்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நின்றுருக்காங்க. அப்போ இந்திய அணியோட கேப்டன் ரஹானே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் வீரர்களையும் கூப்பிட்டு கோப்பைக்கு பக்கத்தில் நிற்க சொல்லியிருக்காங்க. இந்திய அணி வீரர்கள், ஆப்கானிஸ்தான் வீரர்கள் இந்த ரெண்டு வீரர்களுக்கும் நடுவில் கோப்பையை வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணியானது இந்திய அணிக்கு நாங்கள் இந்த போட்டியில் கடுமையான நெருக்கடி கொடுப்போம், இந்த போட்டி வந்து இந்திய அணிக்கே ஒரு சவாலான போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க தான் ஆப்கானிஸ்தான் வீரர்கள். அதையெல்லாம் மறந்துட்டு எதிரணி வீரர்களாக இருந்தால் கூட போட்டியையும் தாண்டி ரஹானே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அந்தஸ்து வாங்கி முதல் போட்டியை விளையாண்ட ஆப்கானிஸ்தான் அணியை ஊக்கப்படுத்துற விதத்திலையும் நட்புறவை வெளிப்படுத்துற விதத்திலையும் இந்த செயலை வந்து செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் குறித்து ரஹானேவ நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு வராங்க. இந்த டெஸ்ட் போட்டியில நம்ம இந்திய அணி வின் பண்ணதுக்காண்டி நிறைய ரசிகர்களும் கிரிக்கெட் வீரர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.